தமிழ்நாட்டில் குற்றங்கள் குறைவாகவும் தமிழ்நாடு அமைதி பூங்காவாகவும் திகழ்கிறது என திருவாரூரில் முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு பெருமிதம். திருவாரூரில் புதிதாக திருவாரூர் மாவட்ட ரைபிள் கிளப் துவக்க நிகழ்ச்சியை தமிழ்நாடு முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு துவக்கி வைத்தார். தொடர்ந்து பயிற்சி துப்பாக்கிகளை பயன்படுத்தி குறிபார்த்து சுட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த வருஷம் ஒரு பெண்ணு ஷூட்டிங்கில் ஒரு மெடல் இந்த வருஷம் ஒரு துப்பாக்கி சுடக்கூடிய இண்டோர் ஷூட்டிங் ரேஞ்ச் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. காவல்துறையோடு தொடர்பு உள்ள ஒரு விளையாட்டு துப்பாக்கி சுடுதல் வந்து ஒலிம்பிக் போட்டி, ஒலிம்பிக்கில் விளையாடக்கூடிய ஒரு மிக முக்கியமான விளையாட்டு போட்டிகள் என்று சொல்லலாம். ஒலிம்பிக்கிலேயே 15 மெடல் இருக்குது, துப்பாக்கி சுடுறதில் 15 மெடல் இருக்குது. கடந்த ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா மொத்தம் 7 மெடல் தான் வாங்கியிருக்கு. அந்த 7 மெடலில் 2 மெடல் துப்பாக்கி சுடக்கூடிய போட்டியில் தான் வந்திருக்கு. மனுபாக்கர் சரப்ஜோத் சிங் இந்த ரெண்டு பேரும் 2 மெடல் வந்தாங்க, 1 டபுள் 1 சிங்கிள். இதுக்கு முன்னாடி ஒலிம்பிக்கில் தனிநபர் போட்டியில் ஒரே ஒரு கோல்டு மெடலாக நமக்கு கிடச்சிருந்தது, அது ஷூட்டிங்கில் தான் கிடச்சிருக்கு. இப்படி ஒலிம்பிக்கில் வந்து ரொம்ப வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நல்ல விளையாட்டு துப்பாக்கி சுடக்கூடிய விளையாட்டு. ஆனால் இந்த துப்பாக்கி சுடக்கூடிய தளம் சென்னை, கோவை, மதுரை, திருச்சி இது போன்ற இடங்களில் மட்டும்தான் இருந்தது. ஆனால் இப்போது இங்கே திருவாரூரில் இது போன்ற வசதி, இண்டோர் வசதி செஞ்சு வச்சுருக்குறாங்க. அவர்களுக்கு எனது பாராட்டுதல் தெரிவித்து போயிடும். ஏன்னா நிறைய உலகத்திலே அதிகமான குழந்தைகள் இருக்கக்கூடியது இந்திய நாடு தான். 18 வயசுக்கு உட்பட்ட மக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு நாடு இந்தியா. இங்கே இளைஞர்களுக்கு வந்து துப்பாக்கி சுடக்கூடிய ஆர்வம் இருக்கிற இளைஞர்கள் கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க. ஸோ கிராமங்களே இருக்கிறாங்க, லட்சக்கணக்காக இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்காக இருக்கிறாங்க. ஸோ அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. இங்கே பயிற்சி எடுக்கக்கூடிய இளைஞர்கள் ஆண் பெண் இவங்க மாவட்ட அளவில், அடுத்தது மாநில அளவில், தேசிய அளவில், ஒலிம்பிக் அளவில் போய் மெடல் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த விளையாட்டை ஊக்குவிச்சு எதிர்பார்க்குறது. சார், தமிழ்நாட்டில் விளையாட்டுத் துறை இப்போ எப்படி செயல்பட்டு வருதுன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறை பல துறைகளில் லீடிங்கில் இருந்துட்டு இருக்கிறோம். இப்போ குறிப்பாக இப்போ காவல்துறையை பொறுத்த வரைக்கும் விளையாட்டு துப்பாக்கி சுடுற விளையாட்டு, குறிப்பாக நம்ம டிஜிபியாக இருக்கும்போது தமிழ்நாட்டில் சென்னையில் தான் நடத்துகிறோம். அகில இந்திய துப்பாக்கி சுடும் போட்டி சென்னையில் நடத்துகிறோம். அதில் 30 மாநில காவல்துறையினர், அதே மாதிரி பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், அதாவது துணை இராணுவத்தினர், இவங்க எல்லாம் பங்கு கொண்ட அந்த போட்டியில் தமிழ்நாடு காவல்துறை தான் மாநிலங்களுக்கு இடையிலான அந்த போட்டியில் முதல் இடத்தை நம்ம வென்றுக்கோம். அது அல்லாமலும் மத்திய அரசாங்கத்தினுடைய துணை இராணுவம் பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், ஐடிபிபி அந்த மாதிரி இராணுவத்தில் அவர்களுக்கு அவங்களோட போட்டி போட்டு நம்ம 2nd இடத்துக்கு வந்திருந்தோம். அந்த அளவுக்கு பிஎஸ்எஃப்பையும் சிஆர்பிஎஃப் அவங்கெல்லாம் எப்போவுமே தேசிய அளவில் முதலிடத்தில் இருக்கக்கூடியவங்க. அந்த அளவுக்கு நம்ம சிறப்பாக இருக்கோம். மற்றபடி வெளியே காவல்துறைக்கு வெளியே சொல்லும்போது கூட அத்லெட்டிக்ஸ், மிஸ்டர் வால்டர் தேவாரம் சார் தான் அவருடைய பிரசண்டாக இருக்கிறாரு. அத்லெட்டிக்ஸ் நம்ம ரொம்ப நம்பர் 1 பிளேஸில் இருக்கோம். அதே மாதிரி வாலிபால், ஃபுட்பால், பேஸ்கெட் பால் இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு நல்ல இடத்துல. சார், ஆக்சுவலாக தமிழ் காவல்துறை தலைவராக இருந்தீங்க. தமிழகத்தில் காவல்துறையினோட அந்த தற்கொலைகள் வந்து அதிகரித்து தமிழகம்னா அதிகமாக முன்னாடி அதை வந்து முன்னாடி வருது, ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு தற்போதைய டிஜிபி வரையும் பேசியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க, என்ன காரணமாக இருக்குது? எல்லா துறையில் இருக்கிறவங்களும் தற்கொலை
தமிழர் சமுதாயத்தில் வந்து தற்கொலை என்பது எல்லா தரப்பினரும் இருந்துட்டுதான் இருக்கு. இது காவல்துறையிலே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அதிகமாக இருக்கிறதா அப்படிங்கிற ஆய்வு இது வரைக்கும் இங்கே பண்ணல. ஆனால் ஓரளவுக்கு அதிகமான எண்ணிக்கை காவல்துறையில் இறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா காவல்துறை ஒரு கடினமான துறை, மன உளைச்சல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு துறை, 24 மணி நேரம் பணி செய்யக்கூடிய துறை அப்படிங்கிற சில காரணத்துக்காக காவல்துறையில் நோய்வாய்ப்படக்கூடிய அல்லது இறக்கிறவங்க எண்ணிக்கை அதிகமாக இருந்துருக்குது. இதுக்காக தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த தமிழ்நாட்டு காவல்துறையில் காவலர்களுக்கு ஏற்கனவே 7 நாள் பணின்றது, அதாவது 7 நாட்கள்னா கிட்டத்தட்ட பணி செய்வாங்க, 6 நாட்கள் தான் பணி. ஆனால் 7வது நாள் இருந்து அவங்களுக்கு ஈடிஆர் பணி செஞ்சு அவங்களுக்கு அடிஷனல் அலவன்ஸ் கொடுக்கறதுனால பெரும்பாலும் காவல்துறையினர் அந்த காலத்தில் 7 நாட்கள் பணி செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் காவலர்களுக்கும் மற்றவங்கள மாதிரி வாரம் 5 நாட்கள் தான் பணி, 5 டேஸ் வீக்லி. 6வது நாள் அங்கே வேலை செஞ்சாக்கா அவங்களுக்கு ஈடிஆர், அவங்களுக்கு அலவன்ஸ். 7வது நாள் என்பது கண்டிப்பாக அவங்களுக்கு ஓய்வு அப்படிங்கிற ஒரு சட்ட திருத்தத்தை நம்ம கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாமல் வாரத்துக்கு 1 நாளாவது கட்டாய ஓய்வு கொடுக்கணும் அப்படின்னு சட்டத்தை திருத்தி வாரத்துக்கு 5 நாள் தான் வேலை, 6வது நாள் வேலை செஞ்சால் ஈடிஆர் அதாவது அதிகபட்ச படி, 7வது நாள் கட்டாய ஓய்வு கிட்டத்தட்ட அப்படிங்கிற ஒரு பிஎஸ்ஓ சட்ட திருத்தம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் செய்யப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு பண்ணி 1 நாளாவது காவலர்கள் அவங்க நிம்மதியாக வீட்டில் குடும்பத்தோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கிறோம். ஆனால் எல்லாருக்கும் வாரத்தில் 1 நாள் அந்த ஓய்வு கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில வேளைகள் கிடைக்காது. ஏன்னா ஒரு ஊர் திருவிழா இருக்கலாம், ஒரு ஜாதி கலவரம், மதக்கலவரம், இல்லாட்டி பிஜேபி விசிட்டு, இல்லாட்டி ஒரு திருவிழா, இது போன்ற காலங்களில் காவலர்களுக்கு லீவு கொடுக்க முடியாமல் போயிடும். ஆனால் ஒரு பிரின்சிபல், ஒரு சட்டத்தின் அடிப்படையில், ரூல்ஸின் அடிப்படையில், தத்துவத்தின் அடிப்படையில் காவலர்களுக்கு வாரத்துக்கு 1 நாள் ஒரு ஓய்வு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற நிலைமை வந்திருக்கு. இன்னொன்று அவங்களுக்கு வந்து காவலர்களுக்கு மனநல பயிற்சி, இதில் வந்து நிமேம்ஸ் அப்படிங்கிற மனநல ஆராய்ச்சி மையம் பெண்களோட சேர்ந்து ஒரு திட்டம் வகித்து காவலர்களுக்கு அந்த மாதிரி பயிற்சி கொடுத்துருக்கோம். ஸோ இப்படி பல்வேறு, நான் காவல்துறை தலைவராக இருக்கும்போது கூட உயர் போலீஸ் அதிகாரிகள் திருப்பியில் இருக்கிற மற்ற காவலர்கள் அவர்களுக்கு மன உளைச்சல் கொடுக்கக்கூடாது, அவர்களை வந்து பயிற்சி அளித்து அவர்களை அரவணைத்து அவர்களுடைய ஒரு பணி நல்ல உற்சாகமாகவும் அந்த பணி செய்கிறவர்கள் ஆர்வமாகவும் வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் உயர் போலீஸ் அதிகாரிகளுக்கும் நிறைய பயிற்சி கொடுத்துருக்கோம். ஏன்னா உயர் போலீஸ் அதிகாரிகள் சில நேரத்தில் கீழே இருக்கிறவங்களுக்கு மன உளைச்சல் தரலாம், இது எல்லா துறையிலையும் இருக்கிறது தான். ஸோ அதையும் குறைக்கணும் அப்படிங்கிற முயற்சி இருக்கும், அதுவும் நடந்துட்டு இருக்கு. இப்போ இருந்த டிஜிபி அதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நிறைய முயற்சிகள் அதுக்காக எடுத்துக்கிட்டு சார். இப்போ மல்லிப்பட்டு ஆசிரியை கொலை இது மாதிரி நடக்கிறப்ப பொதுவாக வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஒரு குற்றச்சாட்டுப்படுது, அதை எப்படி பார்க்குறீங்க? வழக்கமாகவே வந்து இப்போ தமிழ்நாடுங்கிறது ஒரு பெரிய மாநிலம், இங்கே வந்து 7.5 கோடி 8 கோடி மக்கள். இந்தியாங்கிறது உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு நாடு. ஸோ பெருமளவில் அமைதியாகவும் குற்றங்கள் ஓரளவுக்கு குறைவாக இருந்தால் நம்ம நாட்டில் இருக்குது. இருந்தாலும் இப்படி ஓரளவுக்கு அமைதி பூங்காவாக இருந்தாலும் கூட அவ்வப்போது ஒரு சில சம்பவங்கள் நடக்குது. ஒரு கொலை குற்றம் நடக்கலாம், சில கொலை முயற்சி நடக்கலாம், ஒரு குறிப்பிட்ட தொழில் செய்யக்கூடியவங்க அவங்க டாக்டராக இருக்கலாம், இல்லாட்டி வக்கீலாக இருக்கலாம், இல்லை ஆசிரியராக இருக்கலாம், அவர்கள் மீது தாக்குதல், இது போன்ற சில சம்பவங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்துட்டு தான் இருக்குது. அது கடந்த காவல்துறை தோன்றிய காலத்திலிருந்தே இது போன்ற சம்பவங்கள் நடக்குது. ஆனால் அது நடந்த பிறகு காவல்துறை என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்தார்கள் என்பதை பார்க்கும்போது தமிழ்நாடு காவல்துறை உடனடியாக எந்த தயக்கமும் இல்லாமல் அந்த குற்றவாளி யாராக இருந்தாலும் உடனடியாக கைது செய்திருக்காங்க. பல குற்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக வழக்கமாக குற்றம் செய்யக்கூடிய குற்றவாளிகள் ரவுடிகள், அவர்களை வந்து கண்காணிக்கிறதுக்கும் அவங்க குற்றங்கள் செய்யாமல் இருக்கிறதுக்கும் முன்கூட்டியே அவர்களுடைய நடவடிக்கைகளை கண்காணித்து அவங்க என்ன பேசுகிறாங்கிறத பார்த்து எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியும். பல கொலை சம்பவங்கள், குற்ற சம்பவங்கள் காவல்துறை தடுத்து நிறுத்தியிருக்கு. சில சம்பவங்கள் இதுபோல் அதை மீறி நடக்குது, பட் அதுக்காக சட்டமூலம் கெட்டுப்போச்சுது அப்படின்னு நம்மளாம் சொல்லுவோம். பல சம்பவங்கள் தடுத்து நிறுத்திருக்கிறாங்க, சில சம்பவங்கள் நடந்த உடனே நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. மொத்த ஒட்டுமொத்த அளவு தமிழ்நாட்டில் குற்றங்கள் குறைவாகவும் தமிழ்நாடு அமைதி பூங்காவும் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஜாதி கலவரமோ, ஒரு மத கலவரமோ, இல்லாட்டி ஒரு சங்கிலி குற்றமோ, அதாவது கிரைம் பிரேக் அவுட் தொடர் குற்றங்களோ, இல்லை வட மாநில கொள்ளையர்கள் வந்து பயங்கரமான கொள்ளை சம்பவங்கள் நடத்துகிற சம்பவமோ, இல்லை ரயில் கொள்ளையோ, அப்படிப்பட்ட சம்பவங்கள் இல்லை. கிராமங்களில் கூட ஒரு சாதாரண மோட்டார் சைக்கிள் திருட்டு, இல்லாட்டி ஒரு செயின் ஸ்னாச்சிங் இருந்தால் கூட உடனடியாக காவல்துறையினர்
அதிகமான ரியாக்ஷன் அதிக அதிக தேவைக்கு அதிகமான அளவில் அவங்க ரியாக்ட் பண்ணி அந்த சம்பவங்களை தடுத்து நிறுத்துறாங்க. குற்றவாளியை கைது பண்ணி ஆக்சுவலாக நீங்கள் இருந்தப்போ உள்ள மக்கள் தொகைக்கு நீங்களுக்கு முன்னாடி இருந்த மக்கள் தொகைக்கு இருக்கிறவங்க காவல்துறையில ஸ்டேஷன் ஒவ்வொரு ஸ்டேஷன் என்ன ஸ்டேஷனாக இருந்தாலும் காவலர்களை எண்ணிக்கை குறைந்தவங்க தான் இருக்குது. அதே குற்ற சம்பவங்களுக்கான காரணம் அதிகமாக காரணம் சொல்கிறாங்க, எப்படி பண்ணுவீங்க? அதாவது காவலர்களுடைய எண்ணிக்கை குறைவு என்பது காலகாலந்தொட்டே சொல்லக்கூடிய ஒரு சின்ன குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஆனால் உண்மையை பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் கிட்டத்தட்ட 100% நமது காவலர் தமிழ்நாட்டில் தான் அதிகமான காவல் நிலையங்கள் இருக்கிறது. இந்தியாவில் மிக அதிகமான காவல் நிலையங்கள் இருக்கிறது தமிழ்நாட்டில். அந்த காவலர்கள் 135,000 பேர், அந்த முழு எண்ணிக்கையும் நிறைஞ்சிருக்கிறது. 100% வந்து போஸ்டர் ஃபில்லப் பண்ணியிருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை, அதாவது வேக்கன்சி கிடையாது. இன்னொரு நல்ல செய்தி, தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆண்டாண்டுக்கு காவலர்களும் சப் இன்ஸ்பெக்டரும் அவங்கள எண்ணிக்கை நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். அதுவும் ரொம்ப நேர்மையாக நீதியாக எந்த விதமான குற்றச்சாட்டுகளுக்கு இடையில்லாமல் யூனிஃபார்ம்டு சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எந்த விதமான தவறுகளும் செய்யாமல் 100% மெரிட்டின் அடிப்படையில் காவலர்களையும் சப் இன்ஸ்பெக்டரையும் பணி நியமனம் ஆண்டாண்டு ஒவ்வொரு ஆண்டும் செய்யக்கூடிய தமிழ்நாடு காவல்துறை. அந்த வகையில் காவல் நிலையங்களில் ஓரளவுக்கு போதுமான எண்ணிக்கையில் காவலர்கள் இருக்காங்க. ஆனால் அரசாங்கத்துக்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேலே காவலர்கள் வைக்க முடியாது. அது அரசாங்கத்தினுடைய வருமானம், ஒரு குறிப்பிட்ட வருமானம், எல்லா வருமானத்தையும் இப்போ தமிழ்நாடு காவல்துறைக்கு கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் தான் ஒதுக்குறாங்க. அது ஒரு பெரிய அளவுக்கு அதுக்கு மேலே அவங்களால் ஒதுக்க முடியுமான்னு தெரியல. ஸோ ஆனால் இருக்கிற காவலர்கள் நல்ல பயிற்சி கொடுத்து நல்ல திறமை, அவங்க திறமையை வளர்த்தி அவர்கள் சிறப்பாக பணி செய்ய வச்சோன்னா அதுதான் மிகப்பெரிய தலைமை பொறுப்பாக இருக்க முடியும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செய்தி என்னென்னா, ஒரு காலத்தில் 8வது படித்தவங்க தான் காவலர்களாக சேர்ந்தாங்க. இப்போ கூட 10th பாஸ் பண்ணால் போதும் காவலர் சேர்க்கலாம். ஆனால் சேரக்கூடியவங்க 90% பட்டதாரிகள், 35% காவலர்கள் இன்ஜினியரிங் பட்டதாரிகள், பொறியியல் பட்டதாரிகள் வந்து காவலராக சேர்றாங்க. அப்போ அவங்களுடைய அவங்க எழுதக்கூடிய விதம், அவங்க பேசக்கூடிய விதம், அவங்க புலன சாதனை செய்யக்கூடிய விதம், அவங்க பொதுமக்களோட நடந்து கொள்ளக்கூடிய விதம் எல்லாம் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. இப்போ தமிழ்நாடு காவல்துறை ஒரு இளம் காவல்துறையாக, அதில் மிடுக்கான காவல்துறையாக, அறிவார்ந்த காவல்துறையாக மாறிட்டு. ஸோ இந்த இப்போ இருக்கிற ஸ்ட்ரெங்க், இப்போ இருக்கிற அளவுக்கு காவல் நிலையங்களும் அதில் உள்ள காவலர்களும் போதுமானதாக இருக்காங்க. அவங்க திறமை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தினாலே போதும். தேங்க்யூ.